நண்பர்களே வணக்கம். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல். தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனலோட பல்சுவை செய்திகளில் இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற தகவல், உங்களுக்கு பிடித்த வண்ணம் என்ன, உங்களோட குணம் இதுவாக தான் இருக்கும். ஆமாங்க, உங்களுக்கு பிடிச்ச கலரை சொல்லுங்கள், நீங்கள் என்ன கேரக்டர் அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். வாங்க நேரடியாக காணொலிக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு பொருளை செலக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நமக்கு ட்ரெஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, நமக்கு பிடிச்ச வண்ணங்களில் தான் வந்து எடுப்போம். ஸோ வண்ணங்கள் அப்படின்றது நம்மளுடைய கேரக்டர் வந்து பிரதிபலிக்கிறது, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலேயே வந்து நமக்கு புரியுது, சரிதானே? சரி, வண்ணங்கள், அந்த வண்ணங்களுக்கு உள்ள குணங்கள் தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல எல்லாருக்குமே பிடிச்ச பிங்க் கலர், பிங்க் கலர் தான் வந்து பெரும்பாலானோருக்கு பிடிக்கும், உண்மைதானே? இந்த பிங்க் நிறம் பிடித்தவர்கள் வந்து அன்பை வந்து எதிர்பார்க்குறாங்களாங்க, அதே மாதிரி அவங்க காதலிக்கப்பட வேண்டும்னு நினைக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னும் ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க. தங்களை வந்து மென்மையானவர்களாக காட்டிக்கொள்ள இவங்க ரொம்ப விரும்புகிறாங்க. பிங்க் நிறம் பிடிச்சவங்க வந்து ரொம்ப வசீகரமாக இருப்பாங்களாம், கனிவான உள்ளம் வந்து இவங்களுக்கு இருக்கும். இந்த குணங்கள் எல்லாம் பிங்க் நிறத்தை விரும்புகிறவங்களுக்கு இருக்கும். நீங்கள் பிங்க் நிறத்தை விரும்புகிறீங்களா? இந்த குணங்கள் எல்லாம் உங்களுக்கு சரியா இருக்கா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வண்ணம் சிகப்பு. சிகப்பு வண்ணத்தை வந்து லைக் பண்ணுறவங்க வந்து வலிமை, ஆரோக்கியம், உற்சாகத்தை வந்து இவங்க ரொம்பவே விரும்புவாங்க. இவங்க கிட்ட வந்து வெளிப்படை, ஆக்கிரமிப்பு, உணர்ச்சி வசம், தீவிரம், இந்த குணங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு வந்து நம்பிக்கைத்தன்மை அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். வெண்மை நிறம் பொதுவாகவே வந்து தூய்மை, தீங்கின்மை, எளிமை, இந்த விஷயங்களை குறிக்கிறது தான் வந்து வெண்மை நிறம். உங்களுக்கு வெண்மை நிறம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இளமை மற்றும் தூய்மையின் மீது வந்து அதிகமான சிந்தனைகளை வந்து நீங்கள் கொண்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இயலாத கொள்கையின் மீது அதிக ஆர்வம் வந்து உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை முறை வந்து ரொம்பவே வந்து எளிமையாக இருக்கும். இந்த குணநலன்கள் வந்து வெண்மை நிறத்தை விரும்புகிறவங்க கிட்ட அதிகமாக இருக்கும். அடுத்தது வந்து மஞ்சள் நிறம். மஞ்சள் நிறம் அப்படின்னாலே வந்து மங்களகரமான நிறம். அது மட்டும் இல்லாமல் சந்தோஷம், கற்பனை, அறிவு, இந்த விஷயங்களை கூட மஞ்சள் நிறம் வந்து குறிக்குது. மஞ்சள் நிறத்தை பிடிச்சவங்களுக்கு வந்து இயற்கையாகவே வந்து மன ரீதியான தைரியம் வந்து அதிகமாக இருக்கும். புதுமையான விஷயங்களை வந்து விரும்புறது இவங்க கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து தலைமை பண்பும் மற்றவங்களை விட இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கலர். ஆரஞ்சு அப்படின்னாலே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து நமக்குள்ளேயே வந்து வந்துடும். நீங்கள் அந்த வண்ணத்தை பார்த்தாலே தெரியும். இந்த வண்ணங்கள் வந்து ஆடம்பரம் மற்றும் இன்பத்தை வந்து குறிக்கிறது. இந்த நிறத்தை பிடித்தவர்களோட குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே வந்து குதூகலமாக விரும்பும் நபராக வந்து இவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து கொஞ்சம் வந்தா அப்படின்றது இவங்க கூடயே இருக்கும். அதாவது நாடகத்தன்மை அதிகமாக இருக்கும். ஆனாலும் வந்து இவங்க கேரக்டர் வைஸ் வந்து ரொம்பவே வந்து நல்லவங்க. பெரும்பாலும் வந்து புகழ்பெற்றவர்களாக வந்து இவங்க இருப்பாங்க. அடுத்த கலர் வந்து பச்சைங்க. பச்சை கலரும் வந்து பெரும்பாலானோருக்கு வந்து பிடிக்கும். பச்சை அப்படின்னாலே வந்து நம்பிக்கை, அமைதி, இந்த விஷயங்களை குறிக்கும். இந்த நிறத்தை பிடித்தவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப மென்மையாக இருப்பாங்க. மென்மை மட்டும் இல்லை, உண்மையும் அவங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்கும். எளிமை, பொறுமைசாலி, இந்த விஷயங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கும். மென்மையாக உண்மையாக இருக்கிறதுனால மற்றவங்களால வந்து இவங்க எளிதாக ஏமாற்றப்படுவாங்க. அடுத்து நீல நிறம். இந்த நீல நிறத்தை விரும்புகிறவங்களோட குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா பொறுமை, விடாமுயற்சி, நேர்மையான மற்றும் உணர்ச்சி மிக்க சுய கட்டுப்பாடுகளை கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க. அடுத்து லாவெண்டர். இந்த கலரும் வந்து பெரும்பாலான பெண்களுக்கு வந்து பிடிக்கிற ஒரு கலர் தான். இந்த கலர் பிடிச்சவங்களோட கேரக்டர் வந்து எப்பவுமே வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், அவங்கள வந்து ரொம்ப அழகாக காட்டிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. பண்பாடு, கலாச்சாரம், வாழ்க்கையோட ஒன்றிணைந்த விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்க ரொம்பவே வந்து ஆர்வமாக இருப்பாங்க. அடுத்து
ஊதா நிறம். இந்த நிறத்தை விரும்புகிறவங்களோட கேரக்டர் என்ன அப்படின்னா, இவங்க வந்து தனித்துவமான நபராக இருப்பாங்க, நகைச்சுவை உணர்வு வந்து அதிகமாக இருக்கும், அதே சமயத்தில் உணர்ச்சி வசமிக்க நபராகவும் இவங்க இருப்பாங்க. எளிதிலேயே வந்து இவங்க கோபப்படுவாங்க, அதே சமயத்தில் பிரம்மாண்டமான மற்றும் கலையாற்றல் கொண்ட நபராக வந்து இவங்க இருப்பாங்க. வண்ணங்களும் குணங்களும். இந்த காணொளி வந்து சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.